சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நீடிக்கும் பலத்த மழை. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக மழை. சென்னையின் பல இடங்களில் கனமழையால் தேங்கிய தண்ணீர் வெளியேற்றம். மழைநீர் வடிகால் மூலமாக தண்ணீர் வழிந்தோடியதால் பாதிப்பு சற்று குறைந்தது. கனமழை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை. 8 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து ஆட்சியர் உத்தரவு. திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை. கனமழை எச்சரிக்கையால் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. வரும் 5 தேதி வரை கனமழை தொடரும் எனவும் தகவல். வடகிழக்கு பருவமழை தொடர் நடவடிக்கைகள் பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. அமைச்சர்கள், உயரதிகாரிகளுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி ஆலோசிக்க இருப்பதாக தகவல். குஜராத் தொங்கு பாலம் விபத்து தொடர்பாக இதுவரை 9 பேர் கைது. ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டோரை தேடும் பணி 3 நாளாக நீடிக்கிறது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 116 ரூபாய் குறைந்து 1893 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை மாற்றமில்லை எனவும் அறிவிப்பு. தொடர் மழையால் நாகை மாவட்டத்தில் கடல் சீற்றம். சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை. சிவகங்கையில் பிரதமரின் உழவர் உதவித்தொகை திட்டத்தில் இருந்து 60,000 பயனாளிகள் நீக்கம். தணிக்கை என்ற பெயரில் எண்ணிக்கையை குறைப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருக்கோவலூரில் பிரபல துணிக்கடையில் 25,000 மதிப்பிருக்கும் புடவைகள் திருட்டு. புடவை வாங்குவது போல நடித்து கைவரிசை காட்டிய பெண்ணுக்கு போலீசார் வலைவீச்சு. திருவண்ணாமலையில் வட்டாட்சியர் காலில் விழுந்து முன்னாள் ராணுவ வீரர் போராடியதால் பரபரப்பு. வீடு நிலத்தை பட்டாமாற்று தராமல் இழுத்தடிப்பதாக கண்ணீர். தொடர் மழையால் மரக்காண உப்பளத்தை சூழ்ந்த வெள்ளம். ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் பாதிப்பு. கந்த சஷ்டி விழாவின் நிறைவாக முருகன் ஆலயங்களில் விமரிசையாக நடைபெற்ற திருக்கல்யாணம். ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். குமரியில் உள்ள தங்கும் விடுதியில் லிப்டில் சிக்கி தவித்த 9 வட மாநில சுற்றுலா பயணிகள். 1 போராட்டத்திற்கு பிறகு அனைவரும் பத்திரமாக மீட்பு. கல்வி நிறுவனங்கள் நன்கொடை வசூலிப்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். நன்கொடை வசூலிப்பதை தடுக்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
டெல்லி விமான நிலையத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்பிற்கும் ஹெராயின் பறிமுதல். தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த பயணியை பிடித்து விசாரணை. SBI, பேங்க் ஆஃப் பரோடா உள்ளிட்ட 9 வங்கிகள் மூலமாக டிஜிட்டல் நாணயம் இன்று அறிமுகம். சில்லறை வர்த்தகத்திற்கான டிஜிட்டல் நாணயம் 1 மாதத்திற்குள் அறிமுகமாகும் என அறிவிப்பு. நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த போது வான வேடிக்கையுடன் பிறந்த நாள் கொண்டாடிய குஜராத் அமைச்சர். அமைச்சரின் கொண்டாட்ட வீடியோவை வெளியிட்டு ஆம் ஆத்மி கட்சியினர் விமர்சனம். உலகின் பல்வேறு நாடுகளில் இன்ஸ்டாகிராம் செயலி முடங்கியதால் பயனாளர்கள் அவதி. தடங்களுக்கு மன்னிப்பு கோரிய மெட்டா நிறுவனம். 8 மணி நேரத்திற்கு பிறகு சீரானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.